அவங்க செல்ஃப் லோடிங் அதே மசல் லோடிங் வண்டியில் இது பண்ணது நாட்டு துப்பாக்கியில் நாட்டு துப்பாக்கியில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க எப்போ இங்கே ஊட்டி மேட்டுப்பாளையம் அங்கே பெங்களூருக்கு அந்த பக்கம் முத்துவாடி ஃபாரஸ்ட்டு அந்த பக்கம் பெங்களூர் வடக்க பெங்களூருக்கு வடக்கு முத்துவாடி ஃபாரஸ்ட்டு பெங்களூர்லேயே இவர் ரூம் போட்டுக்கிட்டு அங்கேருந்தே போய் இது பண்ணிக்கிறாரு குண்டல்பேட்டை மைசூர் இந்த லைனு சாம்ராஜ் நகர் டிவிஷன் இந்த டிவிஷன் எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க இப்படி எடுத்துக்கிட்டால் வடக்க அஞ்செட்டி நாட்டரப்பாளையம் இந்த லைன் மட்டும் எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணிக்கிறாங்க இதை கவர் பண்ணது பூராமே பார்த்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அவன் அடிக்கிறானே நாமளும் அடிக்கிறது அப்படின்னு இவங்க மசில் லோடிங்கில் இது கள்ளத்து பையில் இது பண்ணது அந்த ஆளுனுடைய ஈடு கொடுத்து இவங்க இது பண்ண முடியல ஒரு ஒரு 35 கிலோட கீழே வர யானையை மசில் லோடிங்கில் அடித்தா ஒழுந்து போயிடும் அதை ரொம்ப கிட்ட போய் நெருங்கி நின்று அடிக்கணும் அதில் 470 இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் 200 அடியில் இருந்தால் கூட 300 அடியில் இருந்தால் கூட அடிக்கலாம் 470 இல்லைலாம் அடித்தா ஒழுந்து போயிடும் அதுக்கு முன்னே பைசா 577 வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே தான் வெடிச்சு போச்சு அதுக்கு பின்னாடி தான் அது பண்ணது இவங்க தோட்டா கிடைக்காம காட்ரேஜ் கிடைக்காம அதுலேயே ரீலோடு பண்ணிக்கிறாங்க பின்னாடி அந்த கேப்பு இது பண்ணுறாங்க பார்த்தியா அதை உருவிட்டு இவங்களாம் நம்ம மசில் லோடிங் இது பண்ணுறாங்க பார்த்தியா இது மாதிரி கேப் வச்சு கறி மருந்து இறத்தி அதுக்கு மேலே அந்த குண்டுக்கு விழுதா இவங்க இரும்பு கடைஞ்சி ஆசாரிப்பட்டையில் கொடுத்து ராவி அப்படி வச்சு அடிச்சு விட்டு இது பண்ணும்போது அது வந்து சுத்து ரைபிளில் வந்து குண்டு சுற்றிட்டு தான் போகும் இது வந்து நேராக போகக்கூடியது தான் இது வந்து இரும்பு இது பண்ணும்போது அது வந்து காப்பர் இது வந்து இரும்பு இரும்பு வந்து காப்பராக இருந்தால் கூட நெகுந்து போகும் இது வந்து இரும்பு நெகுந்து போகாத இது பண்ணி தான் குழந்தை பையனுக்கு வெடிச்சிட்டு பாரு தலை இதில் அடித்தது அது தான் கோயந்தவங்க அண்ணுக்கு தலைப்பார் இந்த இடத்துல காயம் இருந்திருக்கும் தழும்பு வந்திருக்கும் சின்னாத்துக்காரில் போய் தான் ஆனது அது வேறலாம் வெடித்து இரும்பு பாடி பிச்சுட்டு வந்து தான் அதில் எலும்பு தூக்கினது இப்படி குழந்தை பையன் நல்லூராம் அதே மூணு டீமாக பிரிச்சுட்டு வரான் வீரப்ப காட்டுக்குள்ள இடத்துல இருந்தா ஆமாம் வீரப்பன் ஒரு டீமு குழந்தை ஒரு டீம் அந்த குழந்தை பையன் ஒரு டீமு நல்லூராம் அதையும் ஒரு டீம் மூணு தான் பிரித்து விடுவாங்க பிரித்து அப்போலாம் நான் ஜாயிண்ட் ஆகலை ரெண்டு பேரும் அந்த 5 மலர்லாம் இதான் பின்னாடி தான் கட்டைக்கு மட்டும்தான் நான் இதானது யானை வேட்டைக்கு நீங்கள் போகும் யானை வேட்டைக்கு நான் போகலை கட்டை கட்டைக்கு மட்டும் அதுக்குன்னு யானை வேட்டை இந்த மூணு டீம் அந்த மூணு டீம் இது பண்ணும்போது இவங்க என்ன பண்ணாங்க கோட்டையூர் மாதையன் தங்கவேல் இவங்க போய் பிளிரங்காப்பேட்டை இருக்குது இல்லையா ராமாபுரத்துலேருந்து அந்த பக்கம் கௌதல்லியிலேருந்து அந்த பக்கம் அந்த மலையில் போய் யானை அடிச்சிருக்கிறாங்க அங்கே போய் அடிச்சுட்டு அங்கே சீட் எழுதி வச்சுட்டு வந்தாங்க ஒயிட் பேப்பரில் நான் தான் வீரப்பேன் நான் தான் அடித்தேன் நீங்கள் ஃபாரஸ்ட் இருக்கவங்கனால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது பிடுங்கவும் முடியாதுன்ட்டு இவங்க இப்போ எழுதி வச்சுட்டு வந்தேன் யானை கொண்டாடத்துலையே கொண்டாடத்துலையே ஏன்னா தப்பு செஞ்சவங்க அவங்க இப்போ நான் தப்பு செஞ்சேன்னா உங்களை மாட்டி விடக்கூடாது இல்லையா அப்புறம் அதை என்ன பண்ணிக்கிறாங்க அங்கேருந்து அந்த அதை அடித்து எடுத்துகிட்டு வந்து கொம்பு இங்கே தண்டாவுக்கு தான் மாற்றிக்கிறாங்க இங்கே தாரை வச்சு ஆமாம் தாருக்காடு தண்டாவுக்கு இது பண்ணி மணின்னு சொல்லி ஒருத்தர் அவர் இது பண்ணிக்கிறார் அவர் இல்லை இல்லை நம்மளாட்டம் ஏதோ அவரும் பிளாக்கில் இது பண்ணிக்கிறாரு கள்ள மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு அது தகவல் தெரிஞ்சு டிஎஃப் வந்து பிடிச்சிட்டேன் அப்படி சீனிவாசம் வந்து பிடிச்சிடுது பிடிச்ச பின்னாடி அவங்கள இந்த ஆளை கேட்கும் போது யார் உனக்கு சந்தம் கொடுத்தவங்க அப்படின்னு கேட்கும்போது கோட்டையூர் மாதிரி தாங்க வேலை அந்த ஆள் சொல்லிட்டேன் அப்படி நேரம் அங்கேருந்து டிஎஃப் போய் அவங்கள ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி சாம்ராஜனாக இருந்துக்கிட்டாங்க அங்கே தூக்கிட்டு போய் அவங்கள ஒர்க் பண்ணாங்களோ இல்லை ஆர்டினரியாக கட்டாங்களோ அது தெரியல அவங்க என்ன பண்ணிட்டாங்க வீரப்பன் தான் 3 ரைபிள் வச்சுட்டு அடிக்கிற அப்படி நாங்கள்லாம் ஜிஜிபி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட்டு எப்படி வீரப்பனை பிடிக்க முடியும் அப்படின்னு சீனிவாசன் கேட்க ஆ அந்த ஆளும் உயிரோடையெல்லாம் பிடிக்க முடியாது ஷூட் பண்ணி தான் பிடிக்க முடியும் அப்படிங்கும்போது சரி அப்படின்னா நீங்கள் ஷூட் பண்ணிடுங்க எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கும்போது எங்ககிட்டயே கொடுத்தீங்களா நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் எங்கக்கிட்ட கன் இல்லை அந்த அளவுக்கு அப்படின்னு இருப்பான் சார் உடனே 12 தோட்டத்தை போய் சிங்கிள் பேரில் ஒன்று கொடுத்துட்டேன் அப்படி நீங்கள் வீரப்பணம் முடிச்சிருங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் பணம் லட்சக்கணக்கில்னாலும் நான் கொடுத்துட்றேன் அடிச்சுப்பிட்டு நான் அடித்த மாதிரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் கொடுத்தது அப்போ ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தை பைக்கு தான் ஆமாம்
பெருசாக இப்போ தான் இவங்களுக்கு இப்போ 315 கொடுத்துக்கிறாங்க. இப்போவுமே 315 முடிஞ்சு தோட்டத்தை போய் தான் கொடுத்துக்கிறாங்க. பரிசு இப்போ இருக்கிற ரேஞ்சிலாம் இதுக்கு முன்னே கொடுத்துருந்தாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னெலாம் இதுதான் இருந்துச்சு, ரைஃபிள் தான் இருந்துச்சு அவங்ககிட்ட. அப்புறம் அதுக்கு பின்னாடி இவங்க ஊரில் வந்து பப்ளிக் பண்ணிட்டாங்க, வீரப்பனை சுட்டால் 100,000 பணம். இவங்க கவர்மெண்ட் அறி வைக்காதது பண்ணி இவங்க அறிவிச்சிட்டாங்க வீரப்பன் தலைஞ்சி. அப்புறம் சரி, இது நிறையா பேர் வீரப்பன் கவனத்துக்கு போய்க்குது, பறந்துட்டு போகணும்னு பறந்துட்டு போயிடுச்சு. இதை இந்த ஆள் நம்பலை, எதையோ மூட்டி விடுறதுக்கு பார்க்குறாங்க, நம்மளையும் அவங்களையும் பகை தழுவி விடுறதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த ஆள் ரொம்ப நாள் வரையும் பொறுமையாக தான் இருக்கிற அப்படி. மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படி, அப்போ பெண்ணாரன் நஞ்சப்பன் எம்எல்ஏ, அவர் அப்போ எம்எல்ஏவும் இல்லை சேர்மனாகவும் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாத்தியாருக்கும் அவங்களுக்கும் இதாகி அந்த வாத்தியாரை இவர் போட்டு இங்கே வந்துட்டேன் அப்படி, கோபிநாத்தை வந்துட்டேன் அப்படி, மேசகிட்ட வந்துட்டாச்சு. வந்து அடைக்காலம் கட்டிருக்கிற அப்படி, இவர் ஒரு 3 மாதம் அடைக்காலம் கொடுத்துருக்குற அப்படி நஞ்சப்பனுக்கு. அப்புறம் அவருக்கு பேங்க் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கிடச்சி போச்சு. சரி, நான் முன்ஜாமீன் கிடச்சி போச்சு, நான் போகிறேன், நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ இவருக்கும் அவருக்கும் நல்ல லிங்க் ஆகி போச்சு. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த யானை தந்தமெல்லாம் இது பண்ணாங்க இல்லைங்களா, அடித்து கொண்டுகிட்டு வந்து சேகரித்து வச்சுருந்துட்டு இதை பெங்களூருக்கு தான் மாற்றுறது. பெங்களூருக்கு மாற்றும் போது கொண்டுட்டு போய் அங்கே நஞ்சப்பையன் கண்ட்ரோலில் பாதுகாப்பில் வச்சுருந்து, தேங்காய் இப்போ தேங்காயோடு இல்லைனா புளி இப்படி அட்டைப்பட்டியில் பேக்கிங் பண்ணி கொண்டு போய் கொடுத்து வந்துடுறது. ஓ, புளியில் உள்ள வச்சிடலாம், புளியில் உள்ளே வச்சு பேக்கிங் பண்ணி தேங்காய் இல்லைன்னா தேங்காய் இப்போ வாங்கி தேங்காயில் இப்போ லோடு பண்ணி அப்படி தேங்காய் மூட்டை போடு போட்டு கொண்டு போய் பெங்களூரில் வச்சுட்டு வந்துடுறது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அர்ஜுனன் ஒரு நாள் அங்கே போய் இருந்துருக்குற அப்படி, எங்கே நஞ்சப்பன் எம்எல்ஏ விட்டு வீட்டில், அப்போ எம்எல்ஏ இல்லை சாதாரணமாக இருந்திருக்கிற அப்படி, அங்கே போய் இருந்திருக்கிற அப்படி, கட்சி ஆஃபீஸில் இருந்துக்கிற அப்படி. இவங்க ரெண்டு பேரும் போய்க்கிறாங்க, அது கோட்டையூர் மாதிரி இருந்தாங்க வேலை, அங்கே போயிருக்கிறாங்க. போய் அர்ஜுனன் அப்படி உள்ளே இருக்கும்போது போய் இவங்க வெளியே நின்று காலிங் பில் அடிச்சிருக்கிறாங்க, நீ உள்ளே அர்ஜுனா யாரை கூப்பிட்றாங்க, நான் பார்த்துட்டு வரேன், கட்சிக்காரன் எனக்கு தெரியல பார்த்துட்டு வரேன் அப்படின்னு தான் அர்ஜுனை உள்ளே விட்டுட்டு அவர் வெளியே வந்துக்கிறாரு. வெளியே வந்த உடனே என்ன பசங்க வச்சாரங்க, நான் தான் கோட்டையூர் மாதிரி இருந்தாங்க வேலை, வீரப்பங்க அடிக்கடி வீரப்பனுக்கு உங்களுக்கு நல்ல லிங்க் இருக்குது எங்களுக்கு தெரியும், நீங்கள் வீரப்பனை ஏதோ ஒரு ரூட்டில் முடிச்சு கொடுங்க இல்லைன்னா பிடிச்சி கொடுங்க, உங்களுக்கு 1,00,000 பணம் தரோம் அப்படின்னு அங்கே அவர் கேட்க, சரிப்பா வந்தால் பார்த்துக்கலாம், வந்தால் நான் இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லி பேசி அனுப்பிச்சிட்டு அப்புறம் போய் இதை அர்ஜுனன் உள்ளேருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிற அப்படி. சரி, அப்போவே அர்ஜுனன் இது பண்ணிக்கிற அப்படி, இங்கேயே அனுமௌண்ட் பண்ணிப்படலாம் அவங்கள அப்படின்னு, நீ அமைதியாயிரு இங்கே பிரச்சனை பண்ணாத அப்படின்ட்டு, இதுக்கு மேலே உங்கள் உயிரை தப்பிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு, நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க, இனிமேல் இங்கே வராதிங்க, ஏன்னா உங்களுக்கும் தந்துடுவேன் எனக்கும் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படி. அப்புறம் உடனே அங்கேருந்து வந்து அண்ணங்கிட்ட சொல்ல, நானாக காதார கேட்டு வந்துட்டேன், இனிமேல் நம்ம ஏமாந்துருந்தோம்னா நம்மளை போடுறாங்க, நாம் இதுக்கு மேலே எச்சரிக்கை அடிக்க வேண்டிதான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, சரி அப்படியா சரி பேசிக்கலாம் இரு அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்கன்னா நாம் ஒரு பக்கம் மறைப்பொருளாக இருந்துக்கலாம், அவங்களையா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே இப்போ இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சீனிவாசன் டியாவை கூட்டிகிட்டு அங்கே கொங்குருப்பட்டியிலேருந்து சிகரவழி போகிறதுக்கு காட்டு பாதையிலேயே காட்டு வழி பாதை இருக்குது, அந்த பாதையிலாம் போய் உட்காந்துக்கிறது, சிகரவழி போவான், ஏரியூர் போவான், பெண்ணாகாரம் போவோம், போக்குவரத்து போக்குவரத்து இருக்குது அப்படின்னு முடி ஜம்புட்டாண்டு இங்கெல்லாம் பூரா நைட்டில் போய் கூடு கற்றுக்கிறது உக்காந்துக்கிறது கண்ணை வச்சு வந்தால் போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே லோக்கலில் செங்கப்பாடி பக்கம் பூரா அங்கே யாரோ அவங்க ஏரியாவில் பூரா சுற்றியும் கரண்ட் விட்டுறது, வந்தால் மாட்டிச்சா இப்போ அது பண்ணிக்கலாம், மாட்டிச்சு ஆகுவான்ல அப்படின்ட்டு இப்படிலாம் அது பண்ணதை பார்த்துட்டு தான் இதெல்லாம் பூராவுமே அந்த அளவுக்கு தெரிஞ்ச பின்னாடி தான் இனிமேல் விட்டால் சரி வராது அப்படின்ட்டு தான் இவங்க மலராயன் ரூட்டுக்கு கிழக்கு பக்கம் இது பண்ணி உட்காந்து போட்டாங்க. ஊருக்கு கிழக்கு பக்கம் போட்டு பாடியெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நேராக ஆலாம்பாடிக்கு மேலே மசம்படு வருது, ஆலாம்பாடிக்கு மேலே 10 கிலோமீட்டர் வரும், 10 கிலோமீட்டருக்கு மேலே வரும், 10-15 கிலோமீட்டருக்கு மேலே வரும். மலருக்கு நடந்த இடத்துல ஒரே ஒரு ஒரு சுற்று ரத்தம் ஓடலை, இவ்வளோ காலம்
ஒரு அடி லெவலுக்கு மண்ணி பூரா வெட்டி அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அந்த ஸ்பாட்டில் எதுவுமே கிடைக்கல. கொண்டு போய் அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ இவ்வளோ பீஸாக பண்ணிக்கிறாங்க. கூலியம் கூலி ஏரியா தான். அலாம்படிக்கு கொஞ்சம் மேலே, கூலித்தன் கொஞ்சம் கீழே, மொசமடூர் அந்த இடத்துக்கு பேர் மொசமடூர். அலாம்படியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போகணும். அங்கே கொண்டு போய் சின்ன சின்னதாக இவ்வளோ இவ்வளோ பெருசாக பீஸ் பீஸாக கறிவை அறுத்துருக்குறாங்க. பூரா அறுத்து போடுறது 4 பேர் அறுத்து போட்டால் எடுத்துகிட்டு போய் இந்த ஆள் தான் ஆற்றுல இறக்கிறதா. தலையை மட்டும் 2 நாள் கட் பண்ணி வச்சுருந்துக்கிறாங்க. 2 நாளும் மாரியப்பன் தான் இல்லைங்களா, மாரியப்பன் அவங்க தம்பி ஒரு ஆள் கிருஷ்ணன் தான். அவன் தான் தலைக்காயை கொண்டு 2 தலைக்காயும் ஒன்றா முடிஞ்சு தூயிலே தெரிஞ்சானான் 2 நாள். அப்புறம் மாதம் வந்த பின்னாடி தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அது எங்கே கள்ள தூக்கி போட்டு இன்றைக்கி எடுத்தஞ்சாலும் தெரியல. நசி தூக்கி எடுத்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த 2 பேர்த்த சுட்ட பின்னாடி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் தர்மல் பக்கம் இங்கே மேட்டர் வந்துட்டாங்க. ஊரை விட்டு வந்துட்டாங்க. ஊரை விட்டு வந்து இருந்துக்கிட்டு இங்கே இருந்துக்கிட்டு மறுபடியும் இவங்க பூரா ஆயுதங்கள்லாம் சேகரித்தாங்க. பலிக்கு பலி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த கோட்டையில் தொடர் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அப்போ இங்கே ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து மலையில் பூரா அந்த துப்பாக்கிங்கெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு அங்கே யாரையோ ஒருத்தர் லிங்க் வச்சுக்கிட்டாங்க. தொடர்பு வச்சுக்கிட்டு எப்படி என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்துக்கிறாங்க. அப்புறம் இவங்கள்ட்ட இது பண வசதி ஒன்றும் பற்றாக்குறையாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, இவங்க நேரம் அந்த பக்கம் 6:30 போனாங்க. போய் ஒட்டினோரில் ஒரு வீட்டில் உள்ளே பூந்து, நான் தான் வீரப்பேன், நான் தான் மாறிப்பேன், நான் தான் போயிருந்தேன், நான் தான் குழந்தான், நான் தான் ஆண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஊர் நம்ம ஊர் ஓரத்துலேயே தான் வீடு, கொஞ்சம் ஊரை விட்டு தெற்கு பக்கமாக பாரு மெத்தையெல்லாம் இருக்கும். இப்போ டெண்டர் எடுத்துக்கிறார் பாரு பழனி வாட்டி ஒருத்தர் பரசல் தோற டெண்டர் எடுத்துக்கிறார். அவங்க வீட்டுக்கு பகுதியால் தான் வந்து இது பண்ணது, அட்டாக் பண்ணி கட்டி இந்த தாலியை கூட பிச்சுட்டு வந்தாங்க. பொண்ணுங்களுக்கு அந்த 2 பேர்த்தினுடைய இதில் அண்ணந்தம்பிங்கெல்லாம் இங்கே வந்து இருந்துட்டு அதை இது பண்ணியிருந்தோம். நேராக மீதி ஆளுங்கெல்லாம் செங்கப்படி புறப்பட்டாங்க, சொந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன ரேஞ்சில் இருக்குதா போய் பார்க்கலான்னு போகும்போது ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணா, அவன் பேர் தனபாலன், அவன் மட்டும் தண்ணி போட்டுக்கிட்டு ஆத்தோரமே ஒரு டபுள் பேரில் துப்பாய் தூக்கிட்டு, டபுள் பேரில் சிங்கிள் பேரில் அதுதான் டிஎஃப்ஐ கொடுத்த துப்பாய், அந்த துப்பாய் எடுத்து நேராக ஆத்தோரமே வந்திருக்கிறான் தண்ணி அடிப்பாட்டி. அங்கே வந்து ஒரு கொட்டாயில் பட்டசாராயம், அங்கே வந்து பட்டசாராயம் குடித்தான். பட்டசாராயம் குடித்த உடனே ஓவர் ஆகி போச்சு. அந்த சாராயம் கொடுத்த பொம்பளையே பிடிச்சி இழுத்தான். அப்புறம் அவள் கருவ முருகன் கத்த அங்கே இருந்த ஆளுங்கெல்லாம் பிடிச்சி கட்டி கர்நாடகாவை கொடுத்துட்டாங்க. ஃபாரஸ்ட்காருக்கு அப்போ கொடுத்துட்டாங்க. ஃபாரஸ்ட்காருக்கு கொடுத்த உடனே தகவல் தெரிஞ்ச உடனே அப்போ வீரப்பாவனும் உருளே இருந்த அப்படி. அப்போ மல்லேகவுடன்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் ஒருத்தன் இருந்த அப்படிங்க செங்கப்படியில், அவர்கிட்ட தகவல் கொடுத்து இப்படி தான் பிடிச்சி கட்டி போட்டுக்கிறாங்க, நீங்கள் போய் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சு இப்போ வந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கர்நாடகாத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் கொண்டுட்டு போனால் அவங்க என்ன பண்ணாங்க, மலையில் இந்த நகையெல்லாம் இங்கே கொள்ளையடித்த நகையெல்லாம் அந்த ஆள் கையில் தான் வந்துருக்கு. அப்புறம் இங்கேருந்து ஃபாரஸ்ட்டுக்கார் கொடுத்த ஜீப்பில் ஏற்றிட்டு போகும்போது பாரு, இப்போ செங்கப்பாடியில் வாட்சர் ஆனா வாட்சர் வீரப்பன்னு சொல்லி ஒருத்திருக்கிறார். மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி அவன் கடந்துச்சப்போ இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னே, இப்போ எங்கே வேறு பக்கம் மாற்றி வச்சுருக்கிறாங்க. அவர் பேரும் வீரப்பனை. இங்கே இந்த ராஜா கோயந்தபாடியில் ராஜா அப்போ இது பண்ணிவிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன், அவர்கிட்ட தான் அந்த பொட்டணத்து நகை பூரா அங்கே நீ வச்சிரு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தானே பாலம். அதை அந்த ஆள் வாங்கி வச்சுட்டு அப்படி வாங்கி வச்சுட்டு நேராக அங்கே கொண்டு போய் தேக்கன மலையில் கொஞ்சோண்டு சந்தன மரம் எடுத்துகிட்டு வந்து சந்தனக்கட்டை கேஸ் வச்சு அங்கே போட்டு விட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இங்கே பாதிக்கப்பட்டவங்க நேராக அப்போ ஏரியூர் ஸ்டேஷனில் பெண்ணாறுதான் ஸ்டேஷன், பெண்ணாறத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து வந்து இங்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு அங்கே இது பண்ணிக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்கன்னு அவங்களும் இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபாரஸ்ட்காரும் பெண்ணாறம் ஸ்டேஷனுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க, கொள்ளையடிச்சு இங்கே தான் இருக்கிறாங்க, ஒரு ஆளை பிடிச்சிருக்குறோம் அப்படின்ன உடனே இவனை மறுபடியும் இது பண்ணி வந்து என்கொயரி பண்ணி நகையெல்லாம் வாங்கிட்டு இவங்க பேரில் பூரா பெண்ணாறத்தில் கேஸ் போட்டு விட்டாங்க. பெண்ணாகரம் ஸ்டேஷனில் கேஸ் ஆகிப்போச்சு, ஐயனா வகையறா மேலே கேஸ் ஆகிப்போச்சு. அவங்கெல்லாம் கேஸுக்கு நடந்துட்டாங்க. இவன் தனபாலனை உள்ளே போட்டேன், இங்கே கர்நாடகாவில் உள்ளே போட்டேன், இங்கேருந்து கொண்டு போய் செக்கிலா வந்து தினேஷ் கிட்ட தான் இது பண்ணிக்கிறாங்க.
ஃபாரஸ்ட்காரன் கேஸ் போட்டு போலீஸ்லேயும் கொண்டுட்டு போய் கொல்ல கேஸை வந்து போலீஸார் இதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் கேட்டுக்கிறேன் அப்படி இந்த துப்பாக்கி யாரா கொடுத்ததே அப்படின்னு தனபாலனை கேட்கும்போது டிஎஃப்ஓ கொடுத்த அப்படி, சீனிவாசன் டிஎஃப்ஓ கொடுத்த அப்படி அப்படிங்கும்போது எடுத்துக்கு கொடுத்த அப்படி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க வீரப்பனை சொல்ல சொல்லி கொடுத்த அப்படி அப்படின்னு தனபாலன் சொல்ல. அப்புறம் அதே துப்பாக்கி எடுத்து அடித்து கட்டையெல்லாம் உடச்சிட்டேன் அப்படியா. வீரப்பன் கொலக்காரனா கொள்ளக்காரனாக இருந்தால் போலீஸ் பிடிக்குது, நீங்கள் யார் சொல்கிறது அப்படின்னு அடித்து அந்த துப்பாக்கி கட்டையெல்லாம் உடச்சிட்டேன் அப்படி உடச்சி கொண்டு போய் அடித்து உள்ள கேஸில் போட்டு விட்டாங்க. கேஸில் போட்டு மறுபடியும் ஜாமீனில் வெளியே வந்தாரு. ஜாமீனில் வெளி வந்த உடனே பின்னாடி இவங்களும் இந்த கேஸ்லலாம் ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. இப்போ நேரத்தில் எல்லாம் வெளியே வந்தால் வெளியே ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாங்களா. வெளியே வந்த பின்னாடி என்ன பண்ணாங்க, அந்த ரெண்டு பேர்த்த சுடும் போது தாசிரி செட்டியார்னு ஒரு செட்டியார் ஒருத்தர் ஐயனுக்கு ஒரு ஏக்கரை காடு விற்றது. அந்த ரெண்டு பேர் சாகிறதுக்கும் முன்னே, ஆமாம் அந்த ரெண்டு பேர் சாகிறதுக்கும் முன்னே காடு விற்றது. ரெண்டு பேர்த்த வீரப்பன் சுட்ட உடனே அந்த தாசிரி செட்டியாரையும் சேர்த்திட்டாங்க. வீரப்பன் கேசவ் ரெண்டு பேர்த்த சுடுறது தாசிரி செட்டியார் உடந்தை அப்படின்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. தாசிரி செட்டியார் மேலேயும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி போச்சு. அவர் என்ன பண்ண அப்படி அதுக்கு பின்னால் ஏதோ வெளியிருந்து ஜாமீன் கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணிட்டார். பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணார், உங்களுக்கு நான் நல்லவங்கன்னு தான் காடு கொடுத்தேன், நீங்கள் வந்து காடு என்கிட்டயே காட்டை வாங்கிட்டு என்னையே கேஸில் மாட்டி விட்றீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் காடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் இது பண்ணிட்டார். இதில் என்ன பண்ண அப்படி மாதையும் வீரப்பாங்கன்னு ஹிந்தாண்ட நீ காட்ட விடாதரா என்னான்னு இந்த பக்கம் சொல்லி கொடுக்குறது. எங்கள் தம்பி மாதிரி உங்கள் தம்பி மாதிரி எங்கள் தம்பி உங்கள் தம்பி சுட்டது உண்மை வாஸ்தவம், நம்மளாம் ஒரு ஜாதிக்காரர் என்ன இருந்தாலும் நீ அவனுக்கு காட்டக்கூடாத அப்படின்னு இந்த ஆண்டு ஐயனுக்கு சொல்லி கொடுத்துறது. அந்த ஆண்டு செட்டியாரை கூப்பிட்டு செட்டியாரே நீ காட்ட விட்டுறாத, எந்த காலகட்டத்துலேயும் உயிரே போனாலும் காட்டக்கூடாது அப்படின்னு அந்த ஆண்டையும் தட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க இவங்க ஐயனை குறிப்பு தாசிரி போட்டாங்க. போடுறதுக்கும் மாதையும் ஐடியா கொடுத்துருக்கு அப்படின்னா ரெண்டு ரெண்டு பக்கமும் மாதையும் பாண்டவருக்கும் துரியோதரன்டா இருக்கு. எப்படி கிருஷ்ணன் இடையில நின்று போற மூட்டி விட்டு அப்படி அப்படி மூட்டி விட்டு அப்படி மூட்டி விட்ட பின்னாடி இவங்க என்ன பண்ணாங்க, கர்ணன் கர்ண மேலாம் அந்த கேஸ் இருந்தாச்சு. இவங்கெல்லாம் போய் தாசிரி செட்டியார் போட்டாங்க. கர்ணன் இல்லையா? ஆமாம் கர்ணன் அந்த கேஸில் இருக்கணும். சரி சரி, இதில் இதில் இன்வால்வ் ஆனது கர்ணன் தான். அன்றைக்கெல்லாம் தண்ணி போட்டுட்டு போய் பண்ணது தான். அப்புறம் அதுக்கு பின்னாடி தாசிரி போட்டாங்க. வாங்கிட்டு வாங்கிட்டு ஊருக்கு ஓடியாந்துட்டான். போய் கத்தியில் குத்துறதுக்கு பண்ணிக்கிறாங்க. அந்த சூரியெலாம் பிடிச்சி ரெண்டாக ஒடிச்சு போட்டு கிட்ட வாங்கிட்டு ஊருக்குள்ளே ஓடியான்ட்டு அப்படி கத்திட்டு. அப்புறம் அந்த அம்மாவும் கூடவே வந்துக்குது கொண்டாட்டியும் கத்திட்டு எல்லாம் ஓடியாந்து ஊர்லேருந்து நாலு மீட்டர் கொண்டுட்டு இருந்தாங்க. சேலம் கொண்டுட்டு போனாங்களா மொத்தம் தமிழ்நாடு வந்துடுச்சு. கொண்டுட்டு வந்து தாங்களை இறந்துட்டார். அப்புறம் என்ன பண்ணாங்க இவங்க, தாசிரி கேஸ் ஆகி போச்சே அப்படின்னு உடனே இவங்கெல்லாம் அப்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க. அப்ஸ்டாண்டிங் ஆகி போய் அந்த பக்கம் பெண்ணாயிரம் ரேஞ்சில் கர்ணமலை இருக்குது, அதே மெட்டுக்கள் நேரே கிழக்கு பக்கம் அந்த மலையில் போய் ஒண்டிக்கிட்டாங்க. ஒண்டிக்கிட்டு அதுக்கு மேலே தூது விடுறாங்க வீரப்பனை. வீரப்பனுக்கு கருமாறன் சொல்லி ஒரு ஆள் அந்தாலும் ஏற்கனவே வீரப்பன் கூட இருந்தாள் தான் பின்னாடி. இப்போ ஏன் கூட கூட அந்த கேஸில் இப்போ தானார் கட்ட கேஸில் தானார் பழைய ஆள் அப்படின்னு அந்த ஆள் வீரப்பனை விட்டு இந்த ரெண்டு மலர் கேஸ்லாம் இதாகி வந்து இப்போ ஊருக்குள்ளே ஒழுக்கமாக பணி பண்ணிகிட்டு இருந்தா அப்படி கேஸில் அரெஸ்ட் ஆகலை. ஒழிஞ்சிட்டு கழிஞ்சிட்டு இருந்தால் அப்படி அப்புறம் அந்த இப்போ அர்ஜனவங்கெல்லாம் போய் சேண்டரான பண்ணாலும் அந்த கேஸ் அப்படி கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு. இவங்க பேரில் பெண்டிங்கில் இருந்துச்சு, ஜாமீன் பண்ணல, எதுவும் பண்ணாமல் அப்படியே இருந்தாங்க. இவங்களை அவ்வளோ கண்டுக்கலை, கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. போலீஸும் பாடி கிடைக்காதனால பாடி கிடைக்காதனால அமைதியாக இருந்துச்சு. அமைதியாக இருந்த பின்னாடி நீ பழைய ஆள் தானே வீரப்பங்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த கருமாறேன் இன்னொருத்தர் கொங்குருப்பட்டியில் அம்மாசின்னு சொல்லி ஒருத்தர். அப்புறம் என்ன அந்த அம்மாசி நல்லியான்னு சொல்லி ஒருத்தர் இவங்களை எல்லாத்தையும் பஞ்சாயத்து போடுறாரு. பஞ்சாயத்து இவங்க போய் வீரப்பங்கிட்ட வீரப்பங்கிட்ட போகிறாங்க, போய் இப்படி தான் சொல்கிறாங்க, வந்து உங்கள்கிட்ட ஒன்றா சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு வீரப்பங்கிட்ட இவங்க போக வீரப்பந்துக்கிட்டு என்னை வந்து ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நான் அவங்க தமிழ்மார் ரெண்டு பேர்த்த ஏற்கனவே இது பண்ணிவிட்டேன், மறுபடியும் இங்கே வந்து என்கிட்ட சேர்ந்து என்ன ஏதாவது பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் இது பண்ணேன். இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, பண்ணுறதில்லன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, சத்தியமெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களாம், அவங்க துப்பாக்கி எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, துப்பாக்கி இல்லாமல் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம்
நீ உன் குரூப்பில் சேர்த்திக்கா அப்படின்னு இவங்க கேட்க, சரி அப்படி வர்றதுன்னா வேணால் வரட்டும், துப்பாக்கி எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல, மீச சொல்ல, சரி இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கேருந்து வந்து இப்படி தான் சொல்கிறான் வேறப்பேன் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்ல, இவங்களுக்கு ஏன்னா எந்த காலகட்டத்துலேயும் நம்ம மறுபடியும் போய் அங்கே ஒன்றா சேர்ந்து போட்டுருணும் அப்படிங்கிறது தொடர்பு வச்சுருந்து எப்படி பூலாந்தேவி அந்த அந்த குரூப்லேயே போய் பூலாந்தேவி சேர்ந்து இது பண்ணாலும் அது மாதிரி நாமளும் பண்ணிப்போம் அப்படிங்கிற வரியில் தான் இவங்க இருந்துருக்குறாங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி வீரப்பன் போய் சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க, நான் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி இப்போ சத்தியமன்னு அந்த ஆள் பிடிக்கும் போது அந்த ஆள் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு, நான் வந்து பண்ணுறதில்ல, நான் வந்து யாரையும் சுட போகிறதில்ல, அவங்கள எந்த விதமான இதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு வீரப்பன் தலையில் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு, நான் மட்டும் அதுக்கு மேலே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் கணக்கு போட்டு அவர் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு கூட இருந்தவங்க யாரும் பண்ணல. அப்புறம் என்ன இவங்கெல்லாம் போனது தான், போகும்போதும் இவங்க வழியில் 6:30 போகணும், 6:30 போகும்போது இவங்க சைனம் சரியில்லாத சைனம் நடந்துருக்குது, ஒரு காட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் வேற ஆளுங்க வேட்டைக்கு போய் முயல் அடித்து எடுத்துகிட்டு வந்து முயலை ரெண்டாக கட் பண்ணுறாங்களாம், இப்படி பாதின்னா தலை ஒரு பக்கம் உடல் ஒரு பக்கமாக ரெண்டாக கட் பண்ணிக்கிறாங்க, அதை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு இந்த இடையில் போனாங்க பார்த்தியா, பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு முக்கியஸ்தராக போனாங்க பார்த்தியா, அவங்க சொல்லிக்கிறாங்க, டே சைனம் சரியில்லை போகாதீங்க, என்னமோ முயலை பிடிச்சது மாதிரி அறுக்கிறாங்க, துண்டு போட்டு அறுக்கிறாங்க, இந்த சைனம் சரியில்லை இன்னொரு நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் வேண்டா அப்படின்னுக்குறேன், இல்லை இல்லை அது என்னமோ கொடையாண்டாக இருக்கிறாங்க அதுக்கு என்ன போகலாம் அப்படின்னு போயிருக்கேன். அதையும் மீண்டு போகும்போது இந்த காடான்னு சொல்லி ஒரு குருவி இருக்கும், அந்த காடான் குருவி இந்த பக்கமாக இந்த பக்கமாக போனால் அதுக்கெல்லாம் ஒரு வழிமுறை இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த காலத்தில் இது பண்ணி அதை சொல்லிக்கிறாங்க, இந்த சைனமும் சரியில்லை போகிறது வேண்டான்னுக்குறேன். அதெல்லாம் இல்லை நீங்கள் எடுக்க போகலாம், அவங்களே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்களேன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு, இவங்க எதுவும் ஆயுதம்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுக்கிறாங்க, இவங்க எதுவும் எடுத்துகிட்டு போகல, போய் உக்காந்துட்டு இருக்கிறாங்க, உக்காந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஆட்டு மாட்டுலாம் காலையில் இவங்க நல்லா ஒரு 8-10 மணி வாக்கில் அங்கே இடத்துக்கு போயிட்டாங்க, தேங்காய் கோம்பு பழத்தில் உள்ளே போயிட்டாங்க. போயிட்ட பின்னாடி ஆட்டு மாட்டுக்காரர்லாங்கிறாங்களே சாயந்தரம் திரும்பட்டோம் அண்ணன் வரையிலும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு ஆளுங்கிட்டலாம் சொல்லி இவங்க உக்காந்துட்டு பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் டீ கீழாம் வச்சு கொடுத்துக்கிறாங்க, எல்லாம் டீயெல்லாம் வேண்டாம், எல்லாம் சாமி கும்பிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இவங்களாம் சாப்பிடாம தான் இருந்துக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆள் இந்த டிபி பெருமாள் அவங்க தம்பி சின்ன குஞ்ச, நீ போய் காய் பழம் வாங்கிட்டு வாடா சின்ன குஞ்சு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. அங்கேயே ஏதாவது ஒரு கோயிலில் கும்பிட்டுக்கலாம், நீ போய் காய் பழம் வாங்கிட்டு வா, தேங்காய் பழம் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சிக்கிறாங்க. கொடுத்து அனுப்பிச்சிட்டு டே நீ வரக்கூடாது, அவங்க எதுக்கெல்லாம் மாதிரி சொல்லிவிட்டு அந்த அண்ணன் கூப்பிட்டு நீ வரக்கூடாது, போனோம் சாயந்தரம் வரையிலும் வரக்கூடாது, நீ அப்படியே வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. இவங்க நேராக வந்தான் வீட்டுக்கு போயிட்டான், காய் பழம் வாங்கிட்டு போகல. மறுபடியும் என்ன பண்ணிக்கிறா, அப்படி சாயந்தரம் வரையிலும் பார்த்துக்கிற, அப்படி என்னென்ன போனால் காணும் காணும்னு இவங்க கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க. போனால் இன்னும் இல்லை, நீங்கள் வேற ஆளுங்க அனுப்புங்க போய் இது பண்ணிட்டோம் வாங்கிட்டு வட்டோம் அப்படிங்கும்போது இன்னொரு ஆள் பிடிச்சி அனுப்பிச்சிக்கிறா, அப்படி அவங்ககிட்டையும் அதையே தான் சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க, நீ வராத, நீ இப்போ காசு கொடுக்குறனா வாங்கிட்டு போ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி ரகசியமாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, போனவங்க வரல, இப்படியே ஒன்றாட்டம் என்னாட்டம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்துவிட்டு டைம் ஆகி போச்சு. ஆட்டு மாட்டுக்காரலாம் பூராலாம் வெளியே வந்துட்டாங்க, காட்டுக்குள்ளே இருந்து ஊருக்குள்ளே வந்துட்டாங்க, போயிட்டு வர வேலையெல்லாம் முடிஞ்சது. ஒரு 5:30 இருக்கும், அதுக்கு பின்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க.